நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் இப்போ நம்ம குரூப் டூவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மே 21 ஒரு 40 நாட்கள் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் படிச்சுட்டீங்கன்னா ஓகே, தமிழ் படித்தவங்க ரிவிஷன் பாட்டு வருவீங்க. தமிழை வந்து எப்படி படிக்கலாங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எப்படி படிக்கலாம் மற்றும் ரிவிஷன் என்ன பண்ணலாங்கிறத கண்டிப்பாக பார்த்துடலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஜிகே தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ தமிழ்னு வந்தவங்க புதுசாக வந்து தமிழ் லெசன்ஸை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட்கட்ஸ் கூட நீங்கள் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துடலாம். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் 61 பாடங்கள் இருக்கு. இப்போ நம்ம 6th to 10th எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் 9 இயல்களாக மொத்தம் 45 இயல், 11th ஒரு 8 லெசன்ஸ், அப்புறம் உங்களுக்கு 12th ஒரு 8, மொத்தம் பார்த்தீங்கன்னா 61 இயல்கள் இருக்குது. இந்த 61 இயல்களையும் நம்ம வந்து தமிழில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மார்க் எடுத்து குரூப் டூவில் வந்து நான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின்ஸுக்கு போகணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா தமிழுக்கு வந்து 100 ஒரு டார்கெட் வச்சிங்கன்னா தான் நம்ம ஒரு 95+ எடுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்காக 1 or 2 வந்து இப்போ விட்டுருவோம். இப்போ அந்த 61 பாடங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் வந்து நான் செய்யுள் படிக்கணுமா, உரைநடை, துணைப்பாடம் படிக்கணுமான்றலாம் கேட்காம அட்டை டு அட்டை நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மார்க் வந்து தமிழில், 25 வந்து நம்ம மேக்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற மார்க். இப்போ இந்த 125 மார்க்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் 115+ கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு 60 கொஸ்டின் வந்து படித்தவங்க, நல்லா படித்தவங்க, ஈஸியாக படித்தவங்க, சுமாராக படித்தவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். நான் சுமாராக படித்தவங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து டைம் இல்லாமல் கோத்ரூ பண்ணிட்டு வந்திருந்தாலும் அந்த 100 மார்க்கில் அவங்க 60 வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஒரு 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு மாடரேட்டாக வரும். அந்த 20ல் வந்து கொஞ்சம் நல்லா படித்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த 20 கொஸ்டினாக அட்டன் பண்ண முடியும். ரிமைனிங் 20 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நல்லா படித்தவங்க வந்து அட்டன் பண்ண முடியும், அவங்களே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ 60ங்கிறது ஈஸியாக வந்து ஒருத்தர் வந்து தமிழ் தெரிஞ்சு படிச்சுட்டே வந்தவங்கள வந்து தமிழ் அட்டன் பண்ண முடியும். 20ங்கிறது ஒரு மாடரேட்டாக இருக்கும். ஒரு 20 கொஸ்டின்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருக்கும். இப்போ அந்த 100 மார்க்கில் உங்களோட எய்ம் வந்து 100 டார்கெட் வைங்க, அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், மெயின்ஸுக்கு கண்டிப்பாக உள்ளே போக முடியும். அதனால அந்த 100 டார்கெட் வைங்க. இப்போ இந்த 61 பாடங்களில் உங்களுக்கு என்னென்ன முக்கியமானதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு 8 தொகையினா அடி வரையறை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். அதாவது குறுந்தொகையின் அடிவரை என்ன, அதே மாதிரி புறநானூரின் அடிவரையறை, அது மாதிரி அடிவரையறையை வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸாக ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி மேற்கோள்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்யுள்னு எடுத்துட்டாவே, இப்போ 6th ஸ்டாண்டர்டு தமிழ் செய்யுள் எடுத்துட்டிங்கன்னா பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 11 தலைப்புகள் இருக்கும். ஆசிய ஜோதி வரைக்கும், பாவேந்தர்லேருந்து ஆசிய ஜோதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 ஹெட்டிங் வந்து 6th ஸ்டாண்டர்டு தமிழ்லேயே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கணும், அடிவரையறை, நூல்களும் ஆசிரியர்களும், மேற்கோள்கள், கூற்றை கூறியவர் யார், இது மாதிரிலாம் வந்து நம்ம கொஸ்டின், ஏதாவது நீங்கள் படிக்கிறப்பவே வந்து நீங்கள் இது ரிலேட்டடாக வந்து இப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பாரதிதாசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணிமேகலை வெண்பா என்ற நூலை இயற்றியவர் யாருனாலும் பாரதிதாசன், இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூல்கள், நூலாசிரியர்கள், மேற்கோள்கள், அடிவரையறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செய்யுள்ள வர்றப்ப சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, சில இப்போ பார்த்தீங்கன்னா கழனினா வயல்னு தெரியும், அதே வந்து மேட்ச் த ஃபாலோவிங் பொருத்துகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பக்கம் 4 சேர்க்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணத்தை, அதாவது செய்யலை பொறுத்த வரைக்கும் படிக்கிறப்பவே நூல் நூல்வெளிகளில் அவர் பிறந்தது, அவர் ஏதாவது பரிசு பெற்று இருக்காரா, சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் யாரார், இது மாதிரி நம்ம 6th to 12th சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள், அதே மாதிரி சிறுகதை எழுத்தாளர்கள், புதுக்கவிதை, புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நான் பிச்சமூர்த்திங்கிறது நாவும் வந்துடணும். இது மாதிரி நீங்கள் வந்து படிக்கிறப்பவே இப்படி படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா இதை பற்றி ஏற்கனவே நாங்கள் வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இப்போ ஈஸியாக வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த 40 டேஸில் வந்து
நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சிருந்தா ஒரு டெய்லி வந்து ஒரு 12 hours நீங்க படிக்கிறதா இருந்தா ஒரு 5 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்குறீங்கனாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 15 to 20 days வந்து இந்த 61 lesson முடிச்சிட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மெயின்ஸுக்கு போகிற புரிய எக்ஸாம்னாலும் இதில் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த 100 தமிழ் 25 மேக்ஸ்னால் இந்த 125 வந்து நீங்கள் ஒரு 115+ எடுத்துகிட்டு ஜிகேவில் நம்ம அப்படி இப்படின்னு போட்டால் கூட நம்ம 175+ கண்டிப்பாக வந்துடும். அதனால 61 பாடங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துணை பாடங்களாக படிக்கணும்னா உங்களுக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், அதாவது உலகின் 8th அதிசயம் என போட்டப்பட்டவர் கெலன் ஹில்லர் அப்படிங்கிறது இது பழைய தமிழ் புக்கத்தில் துணைப்பாடமாக தான் வந்தது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இப்போ உங்களுக்கு நியூவாக என்ன சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்குதோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படிச்சாகணும். இப்போ நியூ சிலபஸில் பற்றி பார்த்தீங்கன்னா சில லெசன், அதாவது நான்மணி கடிகை, இது மாதிரி சில டாபிக்லாம் வந்து நீங்கள் ஓல்டு புக்கில் ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் படிக்கிறீங்கன்னா கூட அது பேசிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். துணைப்பாடம் பொறுத்த வரைக்கும் முக்கியமானத மேற்கோள்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தமிழ் புத்தகத்தில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதனால செய்யுள் உரைநடையில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக போன்றப்ப நிறையாவே இருக்கும். அதனால செய்யுள் உரைநடை துணைப்பாடங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ஸாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ பெயரச்சம்னு பார்த்தீங்கன்னா வந்த ஆ கொண்டு முடியும். இதே வந்து வினைத்தொகைனா ஊறுகாய்னா ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், மூன்று காலத்துக்கு பொருந்துறது. இது மாதிரி நீங்கள் அதே மாதிரி முதற்போலி இடைப்போலி கடைப்போலினா என்ன இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரு பொதுவாக சொல்கிறேன். இப்போ இந்த தடவை படிச்சுட்டு உங்களுக்கு இன்கேஸ் கிடைக்கலன்னா அடுத்த எக்ஸாம் படிக்கிறப்போ வந்து மறுபடியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிக்காதீங்க. இதை நல்லா இலக்கணமெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல என்னது யாப்பு, யாப்பின் உறுப்புகள் எத்தனை, அடினா என்ன, தொடைனா என்ன, இயைபுனா என்ன, எதுகைனா என்ன, மோனைனா என்னங்கிறத ரிப்பீட்டாக படிச்சுட்டு வாங்க. இப்போ ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து முடித்தவங்களாக இருந்தால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 9th standard வரைக்கும் வந்து தமிழில் ஒரு 4 lesson கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். 6th to 8th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இயலுக்கும் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 90 to 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி அதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 6th to 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th to 4th, 5th standard வரைக்கும் நம்ம 9th to 5th lesson வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th வரைக்கும் ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா 10th standard வரைக்கும் அந்த 45 lessonக்கும் ஒரு குறி வினாக்கலாம். அது பவர் பாயிண்ட்ல இருக்கும். நீங்கள் படிச்சிருந்தா அதை வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து டோட்டலாக ஆப்ஷன்ஸோட வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும்னா TNBSC குவிஸ் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9th standardில் lesson 1, 2, 3 வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து படிக்கிறப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் வந்து சின்னது கூட நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th வேதம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கணும், இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறப்பே உங்களுக்கு வந்திருக்கணும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ ஒரு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுங்க, ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் வச்சே இது பண்ணாதீங்க. ஒரு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துனா திருக்குறளின் மொத்த இயல்கள் அப்படின்னா வந்து அதுக்கு 9ங்கிறக்கு ஆப்ஷன் கேட்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ படிக்கிறது வந்து தப்பான முறையில் நம்ம எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பார்த்து ஆப்ஷன் கீழே பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த கொஸ்டின் படிக்கிறப்ப ஆன்சர் வர்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக படிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்ன தமிழே வந்து படிக்கல அப்படிங்கிறவங்கள கவலையே பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒரு நீங்கள் படிக்கிற ஹவர்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 8 hoursனா 10 hours பண்ணுங்கள், 10 hoursனா 12 hours பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் ஒரு 15 days நம்மளால் முடிக்க முடியும். இப்போ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது இதே வந்து நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயினுக்கு போய் வாங்கிட்டா நீங்கள் வந்து என்னது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க போகிறீங்க, அப்போ உங்களோட லைஃப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கண்ணை மூடி யோசனை பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களோட கஷ்டம், வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறேன் இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் போய் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் படிக்க முடியலேங்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டே வாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 61 பாடங்களை நீங்கள் நினச்சா ஒரு 15 days முடிச்சுட்டு ரிவிஷன் கூட பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஆழ்ந்து படிங்க. செய்யுள்ள நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அடிவரையறை, சொல்லும் பொருளும், நூல்வெளி, நூல்கள், ஆசிரியர்கள், அவங்க சிறப்பு பெயர்கள், அவங்க ஏதாவது விருது பெற்றிருந்தாங்கன்னா இது
இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கூறியிருப்பாரு, அது மாதிரி கூற்றை கூறியவர் யார், அது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணிங்க. ரிவிஷனுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குவிஸ் சேனல் அண்டு நம்ம கிருஷோபா அகாடமியில நம்ம வந்து 6th to 9th வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 10 டேஸில் 10th முடிச்சிருவோம். நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் 11th and 12th அப்லோட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.